ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் இன்ஜின் பார்க்காதவங்க, ஸ்டீம் இன்ஜின் ரைட் பண்ணாதவங்க, ஸ்டீம் இன்ஜினோட அந்த நாய்ஸ் கேட்காதவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 75வது சுதந்திர தின விழா முன்னிட்டு இந்தியன் ரயில்வேஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெரிட்டேஜ் ரன் வந்து பண்ணுறாங்க. அதாவது 167 இயர்ஸ் ஓல்டு லோக்கோமோட்டிவ், உலகத்திலே வந்து ஒரு ஒர்க்கிங் பழைய ஸ்டீம் இன்ஜின் வந்து இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இந்த EIR 21 ஸ்டீம் இன்ஜினோட விசிலும் அதோட சவுண்டும் நம்மளை வந்து அந்த நஸ்டாலஜிக் மெமரிஸை வந்து திரும்ப கொண்டு வரும். இந்த EIR 21 லோக்கோமோட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு 1855 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1909 வரைக்கும் இந்த லோக்கோமோட்டிவ் வந்து ஒர்க் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீகாரில் உள்ள ஜமல்பூர் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து 101 இயர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. 2010 வந்துட்டு இந்த இன்ஜினை வந்து பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ் வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 45 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும். பிரேக் வந்து மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக்கு, அது தவிர்த்து வந்து ரெண்டு ஏர் பிரேக்கு ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்டீம் இன்ஜினில் இருக்குது. இந்த ஸ்டீம் லோக்கோமோட்டிவோட ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ரன் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆவடி வரைக்கும் ரெண்டு கோச்சஸோட அனுப்பியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 15 August 2010. பழையபடி வந்து 8th ஹெரிட்டேஜ் ரன் வந்து 15 August 2019 சென்னை எக்மோர்லேருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த லோக்கோமோட்டிவ் ரன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய்.